If I put my papers in the short term, I get out before the shit starts blowing up in their face. இந்த ஆடியோக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னு பார்ப்போம். அது ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்ப்பது பிஜேபி நல்ல கட்சி என்று சொல்கிறேன். பிஜேபியில் ஒன் மேன் ஒன் போஸ்ட் அப்படின்றத ஃபாலோ பண்ணுறாங்க. இது சொல்லியிருக்காரு அப்படி அந்த வியாபாரம் அந்த வீடியோ அந்த சப்டைட்டில் போட்டு அப்படி நிதி மேலாண்மையா நீங்களே பார்த்து பார்த்து சொல்லுங்க போ சொல்லுங்க ரிசைன் பண்ணிட்டு அவள்தான் முடிஞ்சு போச்சு அதான் அவரே சொல்லிட்டாரு. இப்போ சமீபத்தில் 2 நாட்களாகவே இன்றைக்கும் கூட ஜி ஸ்கொயர் நிறுவனத்துக்கு சொந்தமான 50க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை ரைடு போயிட்டுருக்குறாங்க. இந்த சோதனைகளை வருமான வரித்துறை நடத்தும் விதத்தை வைத்து பார்க்கையில் மிகுந்த தயாரிப்பு வேலைகளுக்கு பிறகுதான் வருமான வரித்துறை இந்த சோதனைகளில் இறங்கியிருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ எம் ஃபண்டமெண்டலி பேசிக்லி சாரி. ரீசெண்டாக வந்து பிடிஆர் அவர்கள் பேசுறது போன்ற ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதை நான் தான் வெளியிட்டேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. எல்லாம் ஒன்னால நீ எனக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கடா. நீ யாரா எங்க இருந்தா வர்ற? உனக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறா. கண்ணை முடிக்கோ. மீண்டும் 2வது முறையாக திரு பாஜகனுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஆடியோ வெளியிட்டிருக்கிறாரு. ஐயோ மீண்டும் மீண்டுமா? ஒரு மனுஷன் வாழ்க்கையில சோகம் இருக்கலாம், சோகமே வாழ்க்கையா இருந்தா அழகாம என்ன பண்ண முடியும்? பிடிஆர் அவர்கள் இந்த ஆடியோ சித்தரிக்கப்பட்டது என்று ஒரு கிட்டத்தட்ட அது போலி அப்படின்ற துணி தான் அவரது விளக்கத்தில் தெரிந்தது. இப்போது திரு அண்ணாமலை அவர்கள் இன்னொரு புதிய ஆடியோவை வெளியிட்டுள்ளார். என்ன விளக்கம் பார்ப்போம். பட் இந்த ஆடியோல தெளிவாக பேசியிருக்கிறார். அது ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்ப்பது பிஜேபி நல்ல கட்சி என்று சொல்கிறார். பிஜேபியில் ஒன் மேன் ஒன் போஸ்ட் அப்படின்றத ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ மூத்தரத்தை குடி, அப்போ கூட உனக்கு புத்தி வராது. நீங்கள் ரொம்ப புகழ்றீங்க. மாரியா, புகழ்ச்சி பிடிக்காத ஆளியா? ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேல 12 நம்பர்ல வை. திமுகவில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் மந்திரியாக இருக்காங்க, எம்எல்ஏவாக இருக்காங்க, அண்ட் மொத்த பணத்தையும் சிஎம்ஓட பையனும் மர்மம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தெருவில் கோலி விளையாடுற பண்ணி எல்லாம் ஆர்டர் போடுது. இந்த பக்கம் உள்ளது எனக்கு, அந்த பக்கம் உள்ளது உங்களுக்கு. கரெக்ட் தானே? ஓகே தானே? இந்த எல்லா முடிவுகளையும் வந்து எம்எல்ஏக்களும் அமைச்சர்கள் தான் எடுக்கிறாங்க. எந்த வித ரெஸ்பான்ஸும் கிடையாது, எந்த வித பதிலும் கிடையாது. நான் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? ஆனால் இதற்கிடையில் இதை விடக்கூடாது. நீதிமன்றத்திற்கும் நாங்கள் போக ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். 8 மாதம் நான் பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் நான் வந்து நிதி மேலாண்மை அவங்கள பண்ண சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு ஒரு ஹார்ஸாக அவர் பேசின மாதிரியான அந்த ஆடியோ இருக்கு. ஒரு மனுஷன் எவ்வளோதான் கஷ்டப்படும். இது சொல்லியிருக்கார் அப்படி அந்த வியாபாரம் அந்த வீடியோ அந்த சப்டைட்டில் போட்டு அப்படி நிதி மேலாண்மையா நீங்களே பார்த்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி போ சொல்லுங்க ரிசைன் பண்ணிட்டு அவள தான் முடிஞ்சு போச்சு அதான் அவரே சொல்லிட்டாரு. ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. அவங்களே பாத்துக்க சொல்லுங்கன்னா எனக்கு பார்க்க விருப்பம் இல்லைன்னு தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ராஜினாமா மட்டும் போ அப்படின்னா அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இல்லை, இப்போ அதில் வந்து மகனும் மருமகனும் தான் குறிப்பாக இந்த விவகாரத்தில் பணம் சம்பாதிக்கிறாங்க, கட்சியே அவங்க தான் அப்படின்ற மாதிரி அந்த ஆடியோவில் இருக்குது. பிடிஆர் அவர்கள் மீது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்காவிட்டால் பிடிஆர் சொல்வது அத்தனையும் உண்மை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது. இல்ல எம்பிய, நீ சொல்ல மாட்டேன்னு ஏற்கனவே கொடுத்தது மாதிரி அது ஒரு போலியான ஆடியோ அப்படின்னு சொல்லி அது கொடுக்கட்டும், பார்த்துக்கலாம். அப்படி இது போலியான ஆடியோ என்று சொன்னால் எனக்கு இப்போது வந்திருக்கக்கூடிய தகவல், ஆளுநர் விசாரணைக்கு உத்தரவிடுவதற்கு சாத்தியம் இருக்கிறது என்று எனக்கு தகவல்கள் வந்துள்ளன. ஐயோ,
ஏன்னா டிசம்பர் 2020 முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் மீதான ஊழல் பட்டியலை கொடுத்து நான் ஏன் ஆளுநரிடம் புகார் தெரிவிக்கிறேன் என்றால் ஆளுநருக்கு திருத்தப்பட்ட லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின்படி விசாரணை நடத்த உத்தரவிடுவதற்கு அதிகாரம் இருக்கிறது என்று ஸ்டாலின் அவர்கள் அப்போது தெரிவித்தார். கர்மா இஸ் டெஃபினெட்லி எ பூமரங், இட் வில் ஹிட் யூ வெரி ஹார்ட். உனக்கு அழிவு ஆரம்பம். நீ பேசின பேச்சுக்கு, நீ எல்லாத்தையும் ஏசின ஏச்சுக்கு உன் வாயை கிழிக்கிறதுக்கு எல்லாரும் வருவாங்க, நானும் வருவேன். அவரது கூற்றின்படியே பார்த்தால் ஆளுநருக்கு விசாரணைக்கு உத்தரவிடுவதற்கு அதிகாரம் இருக்கிறது. உங்ககிட்ட என்னடா பேச்சு? மருமகனை அதையும் பட்டு விசாரிக்கணும். மருமகன் சிஎம்ஓட பினாமியா இருக்கலாம், நமக்கு எப்படி தெரியும்? என் வேலை உங்களுடைய மண்டபாலத்தை தண்டவாளத்தில் ஏத்துறதா என்னுடைய வேலை. அண்ட் ஒரு திமுகவின் முக்கியமான அமைச்சர் ஒரு ஆடியோவில 30,000 கோடின்றாரு, இன்னொரு ஆடியோல மொத்த பணத்தையும் பையன் மருமகன் எடுத்துக்கிறாங்கன்றாங்க. சார் சார், என்ன என்ன சொல்றீங்க? 7,000 ரூபான்றீங்க, 25,000 ரூபாங்கிறீங்க, என்ன சார் விளையாடுறீங்க? இதெல்லாம் யார் வீட்டு பணம்? உங்க அப்பா வீட்டு பணமா? அரசாங்கத்தினுடைய பணம். அரசாங்கத்தினுடைய பணம்னா உங்க பணம், நீங்க தரக்கிற வரி பணம். வரி தரக்கூடிய மக்களை பற்றி கவலைப்படணுமே தவிர, இன்னும் இருக்கிறத அடிச்சுட்டு போயிடலாம். கொள்ளையடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆட்சி பொறுப்புல இருக்கு. ஆனா உண்மையிலேயே நீ நல்லவன், ஒரு அடி கூட வாங்காம உனக்கும் தீவிரவாதிக்கு தொடர்பு இருக்குதுன்னு ஒத்துட்ட பாரு. ஏற்கனவே ஒரு போலியான ஆடியோ அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டு அதை அப்படியே அமைதியாகிட்டாங்க. முதல்வர் தரப்புல இருந்தோ அல்லது கட்சியின் தரப்புல இருந்தோ எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட வெளியில வரல. சார் சவுண்ட் வரலையே சார்? இப்ப இரண்டாவது முறையும் இந்த மாதிரியான ஒரு ஆடியோ வருது. இப்ப இதை எப்படி அவங்க கடந்து போவாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி கடந்து போக முடியும்? சமீபத்தில் 2 நாட்களாகவே இன்னைக்கும் நிறுவனத்துக்கு சொந்தமான 50க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை ரைடு போயிட்டு இருக்காங்க. டேய் மாப்பிள, ஆண்டவன் நல்லவங்கள தான்டா சோதிப்பான். ம், டெஃபினெட்லி. உன்னையே சோதிச்சான், பேட் கார்டு. இந்த சோதனைகள் சோதனைகளை வருமான வரித்துறை நடத்தும் விதத்தை வைத்து பார்க்கையில் மிகுந்த தயாரிப்பு வேலைகளுக்கு பிறகுதான் வருமான வரித்துறை இந்த சோதனைகளில் இறங்கி இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். என்ன சார் இது? பிளானிங். அப்படின்னா திட்டம். ஓ, உரிய தரவுகள் இல்லாமல் முதலில் இந்த சோதனைகளை தொடங்கி இருக்க மாட்டார்கள். ஸோ நிச்சயமாக இந்த ஜி ஸ்கொயர் சோதனைகளின் மூலமாக இந்த சோதனைகள் திமுக குடும்பத்தை நோக்கி நெருங்கும் என்று நான் நம்புகிறேன். ஆமா, எனக்கு மட்டும் அங்க ரவுண்ட் கட்டி அடிக்குது. இந்த மேட்டர் முடிஞ்சோன்னா என்ன பண்றான்னு பாருங்க. என்ன தங்க பண்ண போறீங்க? பார்த்தா அழுதுருவீங்க. அழுதுருவனா? ஆனந்த கண்ணீர் விடுவீங்கன்னு சொல்றேன். மண்டல மட்டும் அடிச்சிடாத, குணக்கேசல் உள்ள போயிருவேன்.